மேலப்பாளையம் அம்பை ரோட்டில் 10க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை எஸ்டிடி தொழிற்சங்கத்தினர் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலப்பாளையம் அம்பை பிரதான சாலையில் எஸ்டிடியு ஆயிஷா பள்ளிவாசல் ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிற்சங்கத்தினர் மற்றும் பசுமை மேலப்பாளையம் குழுவினர் ஒருங்கிணைந்து 10க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ் எஸ் ஏ கனி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பசுமை மேலப்பாளையம் செயலாளர் பக்கீர் முகமது லெப்பை மரக்கன்றுகள் மற்றும் மரக்கூண்டினை வழங்கினார். எஸ்டிடியு தொழிற்சங்க ஆயிஷா பள்ளிக்கிளை செயலாளர் வரவேற்புரையாற்றினார். எஸ்டிடியு மாவட்ட துணைத் தலைவர் கல்வத், பொருளாளர் ஆட்டோ செய்யது, எஸ்டிபிஐ கட்சி பாலைக்கோட்டை தொகுதி துணைத் தலைவர் சலீம்தீன், இணை செயலாளர் பாலை ஜிந்தா, வார்டு செயலாளர் வதூத், சமூக ஊடக அணி தொகுதி தலைவர் மீரான் முன்னிலை வகித்தனர். இதுபோன்ற சமூக சேவைகளை ஆட்டோ ஓட்டுநர்கள் செய்து வருவதை பொதுமக்கள் பாராட்டினர். பசுமை மேலப்பாளையம் அமைப்பினர் மேலப்பாளையம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு தினந்தோறும் பராமரித்து வருகின்றனர். இவர்களின் சேவையை ஆயிஷா பள்ளி மற்றும் டி நகர் மக்கள் வெகுவாக பாராட்டினர். எஸ்டிடியு தொழிற்சங்க கிளை தலைவர் அயூப், செயலாளர் புகாரி, துணைத் தலைவர் கபாலி, மசூத், சித்திக், பாதுஷா, காஜா, காதர் கலந்து கொண்டு இறுதியில் எஸ்டிடியு தொழிற்சங்க கிளை செயலாளர் புகாரி நன்றி உரையாற்றினார். எஸ்டிபிஐ தொழிற்சங்கமும் பசுமை மேலப்பாளையம் அமைப்பும் எஸ்டிபிஐ கட்சியும் இணைந்து இன்று எஸ்டிடியு ஆயிஷா பள்ளிவாசல் தொழிற்சங்கம் அந்த ஸ்டாண்டில் 10 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் சகோதரர் எஸ் எஸ் ஏ கனி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி தந்தார்கள். எஸ்டிடியுவின் தொழிற்சங்க அமைப்பின் மாவட்ட துணைத் தலைவர் கல்வத்பாய், மாவட்ட பொருளாளர் சையது முஹைதீன் மற்றும் இந்த ஸ்டாண்டு நிர்வாகிகள் அனைவரும் இதில் பங்களிப்பாற்றினார்கள். பசுமை மேலப்பாளையம் என்ற திட்டத்தின் கீழ் மேலப்பாளையம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு அதை நாங்கள் பராமரித்தும் வருகின்றோம். எங்களது தன்னார்வலர்கள் தினமும் மரக்கன்றுகளை தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகின்றார்கள். காற்றினாலும் மாடு போன்ற விலங்குகளால் சரிந்த நிலையில் இருக்கும் மரக்கன்றுகளையும் அவ்வப்போது பார்வையிட்டு அதனையும் சரி செய்து நாங்கள் இந்த மேலப்பாளையத்தை பசுமை மேலப்பாளையமாக மாற்றும் முயற்சியில் முழு மூச்சுடன் ஈடுபட்டிருக்கிறோம். பொதுமக்களும் தங்களது பங்களிப்பை இந்த பசுமை மேலப்பாளையம் திட்டத்திற்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வப்போது மற்ற இடங்களில் நடப்படுகின்ற மரங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தண்ணீர் ஊற்றி பராமரிக்கும்படியும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சலீம்தீன், பசுமை மேலப்பாளையம் திட்டம்.